இப்போது நம்ம ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்களோட விவாகரத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷோட பெயரும் சேர்த்து அடிபடுது அப்படிங்கிறத நம்ம சோசியல் மீடியா முழுக்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது தனுஷ் கூட நடித்த பல நடிகர்கள் டெக்னீசியன்ஸ் யாராக இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து பயணித்தா அடுத்த ஒரு சில வருடங்கள்லேயே அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுது அப்படிங்கிற அந்த ராசி தனுஷுக்கு இருக்குன்னு பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க சோசியல் மீடியாவில். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். விஜய் ஜெயசாஸ், இப்போது ஜிவி பிரகாஷ், அப்போது சமந்தா, டிடி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அம்லாபால் இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம் அந்த லிஸ்ட்டில். இப்போது வேறொரு மீமும் பார்த்தீங்கன்னா பயங்கர வயலாகிட்டுருக்கு. அந்த மீமை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆமாம் இல்லை உண்மைதானே அப்படின்னு. அது என்ன மீம் அப்படின்னா, செல்வராகவன் இயக்கத்தில் நம்ம தனுஷுகள் நடிப்பில் வெளிவந்த ஒரு படம் தான் மயக்கம் என்ன. 2011 வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகி தோல்வி படமாக உருவாச்சு. ஆனாலும் கூட அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் வேற லெவலில் ஹிட்டு. நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய வெற்றி பட சாங் என்ன அப்படின்னா, பிறை தேடும் இரவிலே பிறை தேடும் நிலவிலே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாங். அதுதான் முதல் வரி. அந்த சாங்க்கு அடிக்ட் ஆகாதீங்களே கிடையாது. ஏன்னா அந்த சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷாக மியூசிக் பண்ணியிருந்தார். நம்ம சைந்தவி தான் பாடியிருந்தாங்க. தனுஷ் தான் அந்த சாங்கை எழுதியிருந்தார். செல்வராகவன் அந்த பாட்டை இயக்கியிருந்தாங்க. இப்போது அந்த பாட்டை வச்சு என்ன மீம் வைரலாயிட்டுக்குன்னா, இந்த பாட்டை எழுதினவரும் சரி அவருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாட்டுக்கு பாடின சைந்தவிக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ண ஜிவி பிரகாஷுக்கும் டைவர்ஸு. இந்த பாட்டில் நடித்த நம்ம தனுஷுக்கும் டைவர்ஸு. இந்த பாட்டை இயக்கின செல்வராகவனுக்கும் பல வருடங்களுக்குமே டைவர்ஸு. ஸோ இந்த ஒரு பாட்டில் ஈடுபட்ட எல்லாருக்குமே டைவர்ஸ் அப்படிங்கிற மீம் தான் இப்போது பயங்கர வயலாயிட்டிருக்கு. ஸோ இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.